அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, ஒமைய தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்பு. அல்லாஹ்ட்ட நாங்கள் பொறுப்பு சாட்டினா அல்லாஹ் அந்த பொறுப்பு சாட்டக்கூடியவருக்கு போதுமானவன். உண்மையிலே அல்லாஹுடைய தவக்குள் வைத்த யாருமே நஷ்டவாளியாகிறது இல்லை, அல்லாஹ் பொறுப்பெடுக்காமல் இல்லை. ஆனால் அந்த தவக்குளுக்கு ஒரு நிபந்தனை இது, அல்லாஹுடைய மறைமுகமான உதவி, மறைமுகமான சக்தி. அல்லாஹோட சக்தி எவ்வளோ பலமானது, அல்லாஹோட மறைமுகமான உதவி, இந்த ரெண்டையும் எங்களோட கையில் நாங்கள் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய எங்களோட பலம், எங்களோட வளங்களை விட முன்னுரிமை கொடுக்கணும். உள்ளம் அந்த அல்லாஹுடைய மறைமுகமான உதவியை நம்பியிருக்கணும், மறைமுகமான சக்தியை நம்பியிருக்கணும். கையில் அஸ்பாப் இருக்கிறது தவறல்ல. தேவைக்கு மாஸ்கை போடுறோம் பரவாயில்லை, ஆனால் அல்லாஹ்வோட உதவியால் தான் எனக்கு நோய் வராது, அல்லாஹ்வோட மறைமுகமான சக்தி தான் என்னை பாதுகாக்கும். ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவுர் குகைக்குள்ளே மறைந்தது உண்மை, அஸ்பாப் எடுத்தாங்க, ஆனால் அந்த இடத்துல எதிரிகள் வந்து நின்ற நேரத்தில் அல்லாஹ் குகைக்குள்ளே நாங்கள் மறைஞ்சிருக்கிறோம் அல்ல, அல்லாஹ் என்னை பாதுகாப்பான், எங்களை பாதுகாப்பான். மா தன்னுக்க பித்னைனி அல்லாஹு சாலிசுஹுமா. எங்களோட நாங்கள் குகையுள்ளுக்கு இருப்பதில்லை, எங்களோட மூணாவது அல்லாஹ் இருக்கிறான், பயப்படாதீங்க. ஆக நாங்கள் அஸ்பாபுன்றது கப்பல் தண்ணிக்கு மேலே போகிறது போல, ஆனால் கப்பல் உள்ளுக்கு தண்ணீர் வைக்கக்கூடாது. மருந்த மருந்து இடத்துல வைப்போம், ஷிஃபாவை ஷிஃபா இடத்துல வைப்போம். வைத்தியர் கையில் மருந்து இருக்கிறது, அதை குணப்படுத்தும் சக்தி அல்லாஹ்வோட கையில் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, நோயாளிக்கு மருந்து கொடுக்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் இது, அதோட பக்கத்தில் மோச்சரியும் வைக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? மறந்தால குணமாகும்டா, அங்கே மோச்சரி தேவையில்லை. அல்லாஹுடைய நாட்டத்தால், அல்லாஹுடைய சக்தியால், அல்லாஹுடைய உதவியால் தான் நோய் குணமாகிறது. அல்லாஹுடைய நாட்டத்தை மிகைக்கு எதுவுமே இல்லை. இதுதான் தவக்குள், மறைமுகமான உதவி, மறைமுகமான சக்தி. இந்த ரெண்டும் தான் ஈமானுடைய தவக்குளுடைய நிபந்தனைகளாக கூறப்படுகிறது. மாணவர்களே, எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். பத்ரில் அல்லாஹ் மலக்குமார்களே, கண்ணியமானவர்களே, இறக்கினத்துக்கு பின்னால் அல்லாஹ் சொல்கிறான், வமன் நஸ்ரு இல்லா மின் இந்தில்லா. உதவி, உங்களோட வெற்றி அந்த மலக்குமார்கள் இல்லை, அது என்னோட சேர்ந்தது, உங்களோட ஆறுதலுக்குத்தான் மலக்குமார்கள் என்று சொல்கிறான். இதைத்தான் மௌலானா இலியாஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி, மறைமுகமான அல்லாஹ்வோட உதவி, மறைமுகமான அல்லாஹ்வோட சக்தி, இந்த ரெண்டையும் நம்பிக்கை கொள்வதுதான் ஈமான், கொள்வதுதான் ஈமானுக்கும் தவக்குளுக்கும் நிபந்தனையாகும் என்று சொல்கிறாங்க. மல்ஃபூஸாக்கு இது சம்பந்தமாக எழுதியிருக்கிறாங்க. பயங்கரமான பள்ளத்தில் வாகனம் இறங்கி கொண்டிருக்கிறது, அந்த நேரத்தில் பிரேக்கில் கால் இருக்கிறது, இந்த பிரேக்கை காலுக்கு கொடுத்துக்கிற மாதிரி கல்பை ஈமானுக்கு கொடுக்கணும். இந்த வாகனத்தெல்லாம் நினைச்சா கொண்டு போய் சேர்ப்பான், அவன் நாடினா அதே பள்ளத்தை கடக்க விடாமல் காரியத்தை முடிப்பான். ஹுவல்லதி யுஸையிருக்கும் ஃபில் பர்ரி வல் பஹர், கடலிலோ தரையிலோ உங்களை பிரயாணிக்கச் செய்பவன் அல்லாஹ். உங்களோட வாகனம் அல்ல, அல்லாஹுடைய சக்தி, அல்லாஹுடைய நாட்டம், அல்லாஹுடைய உதவிதான். அவனுடைய பொறுப்பில் தான் நீங்கள் போகிறீங்க. அதனால தான் சுபஹானல்லதி சஹ்ஹரலனா ஹாதாவமா குன்னா லஹு முக்கர்னீன், இதை எனக்கு வசப்படுத்தி தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று நாம் துஆ செய்து கொண்டு பிரயாண துவாவை ஓதிக்கொண்டு செல்லுகிறோம். கண்ணியமானவர்களே, காலையிலே மாலையிலே துஆக்களை ஓதுவதன் அர்த்தம் என்ன? அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல், பிஸ்மில்லாஹ் இல்லதி லா யதுர்ரு மாஸ்மி ஷைஇன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம், எந்த தீங்கும் எந்த ஒரு பொருளாலையும் வரையிடாது. அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல், அவன் அவனுடைய பேரை கொண்டு தீங்குகளை விட்டு பாதுகாப்பு தேடுறது தான். ஒரு இடத்துக்கு போன அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா கலக் என்ற தோதிக்கொள்வது, அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டு பாதுகாவல் தேடுறது எல்லா விதமான ஷர்ருகளையும் விட்டும். எனவே தவக்குளுடைய ஒரு பகுதி தான் சந்தர்ப்பத்துக்குரிய துஆக்கள். கண்ணியமானவர்களே, உலகத்தில் எத்தனை சக்தி எங்களை கண்ணுக்கு முன்னால் விளங்கினாலும் அத்தனைக்கு பின்னால் இருந்தும் இயக்குபவன் அல்லாஹ் என்ற நம்பிக்கை. ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மிக சிறந்த வைத்தியர். பார்க்கும் பொழுதே பார்வையில்லாமல் பிறந்தவர்களை அவர்களுடைய மொஜிசாவால், அற்புதத்தால் அல்லாஹ் குணப்படுத்தி காட்டினான். கையை நீட்டி ஷிஃபா
சுபஹானல்லாஹ், வெளியானது. குஷ்டரோகம் நோய் குணமானது. தொழுநோய்கள் எல்லாம் அவருடைய கைப்படும் இடத்திலே இல்லாமல் போனது. என்ன சொன்னாங்க அதுக்கு பின்னால், வ உப்ரி உல் அக்மஹ வல் அபரஸ் வ உஹில் மௌத்தா பிஇத்னில்லாஹ். என்னுடைய கையில் இருக்கிற சக்தி அல்ல, இது அல்லாஹுடைய சக்தி இந்த கைக்கு பின்னால் இருக்கிறன்றதை உணர்த்தினாங்க. ஆக பெரிய ஸ்பெஷலிஸ்ட். எனவே சகோதரர்களே, மருந்தை எடுப்போம், பக்குவமாக நடப்போம், படைத்தவனின் நாட்டத்திலே மிக உறுதியாக இருப்போம். அதுதான் உள்ளம் அமைதி பெறும் இடம். அலா பி திக்ரில்லாஹி தத்மா இன்னுல் குலூப். அல்லாஹ் பொறுப்பு சாட்டின அவன் நிச்சயமாக பொறுப்பெடுத்து விடுவான். அவன் தான் எங்கள் உள்ளத்துக்கு மன நிறைவையும் நிம்மதியையும் கொண்டு சேர்ப்பான். அல்லாஹ் அல்லாஹ் என்பதாக சொல்லுவோம், அவனின் மீது உறுதியாக நிற்போம். அல்லாஹ் எங்களுடைய மன நிறைவையும் மன அமைதியையும் ஏற்படுத்தி தரப்போதுமான